எல்லாரும் காலிஃபிளவர் சில்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலிஃபிளவர் மல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாங்க நான் இன்னைக்கு மாமாக்கு செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னாரு. அந்த ரெசிபி நீங்களும் தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? உங்க கூட ஷேர் பண்றேன் வாங்க. இதுக்கு மிக்சிங் பவுல்ல காலிஃபிளவரை கட் பண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, நல்லா சூடான தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவு கிளீன் பண்ண கொத்தமல்லி, 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச காலிஃப்ளவரில் தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிட்டு 1 முட்டை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான காலிஃப்ளவர் மல்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.